இன்றைய தினத்தை நான் ரஞ்சித்தனின் முத்தங்களோடு, ரஞ்சித்தனுக்கு கொடுக்க வேண்டிய முத்தங்களோடு இன்றைய தினத்தை தொடங்குகிறேன். நன்றி. கர்ணன் எதிர்பார்த்ததைப் போலவே ஒரு இன்றைக்கி எல்லா டைரக்டர்களுக்கும் இதை பயம் மாதிரி, இது நம்ம பிளான் பண்ணுற மாதிரி நடக்குமா, நம்மளோட ஷெடியூல் படி எல்லாமே ப்ராசஸாக நடக்குமா, வீட்டில் பார்ப்போமா தியேட்டரில் பார்ப்போமா, எங்கே இந்த படம் போய் சேரும், எப்படி போகணும், எல்லா எவ்வளோ எப்படி எல்லா இயக்குநர்களும் உலகத்தின் அத்தனை இயக்குநர்களும் தவித்து கொண்டிருக்கிறார்களோ அப்படி ஒரு தவிப்போடு இருந்த நாட்கள் தான் கர்ணன். அந்த தவிப்பை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி எதிர்பார்க்காத அந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த ஷெடியூல்லாம் நம்ம ஆசைப்பட்ட ஷெடியூல் படியே கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்க தானுஷா குமார் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த விஷயம்லாம் நான் யோசிச்சே பார்க்கல, இவ்வளோ விஷுவல் இவ்வளோ ஸ்டேஜில் கர்ணனை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு. ஏன்னா அப்படியான சூழல் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு, இருக்குது இப்போவும் கூட. அதை மீறி கர்ணனை கண்ட நாள் முதல், அதை கேட்ட நாள் முதல், அதை திரையில் தான் நான் காட்டுவேன் என்று தானுஷா வந்து உறுதியாக என் கையை பிடிச்சிட்டு சொன்னார். அது வந்து டிபார்ட்டு, அது உறுதியாக இருக்காரு, அந்த உறுதிக்கு எப்போதும் நன்றி. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெண்டாவது படம் தானே எமோஷ்னல் ஆகாமல் பேசலாமேனு தோகம், அது எமோஷ்னல் கிடையாது. ஏன்னா நம்ம உருவாக்குற கதைகள், அது ஏற்படுத்த போ தாக்கங்கள், அது முதல்ல எனக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வச்சு தான் நான் என்ன நான் வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இவ்வளோ நேரம் இந்த மேடையில் இருக்கும்போது கூட எனக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, இது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம உருவாக்குற அந்த கதாபாத்திரங்களை இவங்க என்னவா ரிசீவ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது தான். அந்த பதட்டம் தான், வேறு எந்த பதட்டமே கிடையாது, ஸ்டேஜ் பதட்டமோ எதுவுமே கிடையாது. ஒரு நாய்க்குட்டியை வச்சு என்னோடய பரிகரிமலை நான் காமிச்ச மாதிரி இந்த கதையை வந்து ஒரு நிறைய கடவுள்களை வைத்து இந்த கதையை நான் கையாண்டுருக்கேன். அதனால தான் அந்த பதட்டம், கடவுள்களை வைத்து ஒரு சமூக நீதியை பேச முயல்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அதனால தான் இவ்வளோ பதட்டத்துக்குமான மெயின் காரணம் வந்து இந்த படத்துக்குள்ளே கடவுள்கள் முக்கியமான பங்காற்றியிருக்காங்க. அந்த பதட்டம் தான் இனி தொட்டிக்கிட்டு இருக்கு. முதல்ல தனுஷ் சார், அன்பிலீவபிள், என்னால் இந்த நிமிஷத்தை நம்பவே முடியல. ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு, ஃபோன் எடுத்தால் நான் தனுஷ் பேசுகிறேன் அப்படின்னா அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் எடுத்துச்சு. தனுஷ் அப்படின்னு நான் சொன்னேன், எஸ் ஐ எம் தனுஷ் தான் பேசுகிறேன் மாதிரி சொல்லுவதாக சொன்னேன். பயங்கர சந்தோஷம் எனக்கு, சந்தோஷம் அவங்க நம்பர் கொடுத்தாரு, அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னா மீட் பண்ணலாமா அவ்வளோதான் கேட்டார். மீட் பண்ணலாமா அப்படின்னா, சார் படம் பார்த்துட்டீங்களா சார் அப்படின்னா, இல்லை படம்லாம் பார்க்கல, பட் நான் உங்களோட பாட்டு ஒன்று நான் சந்தோஷோட ஸ்டுடியோவில் கேட்டேன், மீட் பண்ணலாம்னு சொன்னார். ஓ, மீட் பண்ண போனேன். மீட் பண்ணிவிட்டு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 டேஸ்ன்னு நடக்குது இதெல்லாமே. சந்தோஷாகவும் மீனும் உங்களை பற்றி நிறைய சொன்னாங்க, உங்களை பாட்டு போட்டு காமிச்சாங்க. அப்போது இந்த 10 டேஸாக உங்களை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க, நிறைய பேர் பார்க்குற மனிதர்கள்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, நம்ம ஏதாவது கதை இருந்தால் பண்ணலாம், சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. கதை ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு சொன்னேன். நான் வச்சுருக்க அத்தனை கதையுமே நீங்கள் தான் சார் நடிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். பரிகரம்பமான உங்களை நினைச்சா சார் எழுதுனேன் அப்படின்னு, நல்லவே நீங்கள் என்னையை பார்க்கல அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னு, இல்லை அதை யார் செய்ய வேண்டுமோ அதை எப்படி வரணுமோ அப்படி வந்திருக்கு, நான் வந்து தான் நீ என்ன பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் அந்த படம் அது அதோடய தேவையை அதோடய விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருக்கு, நல்ல வேளை நீ ரெண்டாவது நீ மீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஏதாவது லைன் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். நான் ஹாஃப் அன் அவர் சொல்கிறேன் சார்னு சொல்லி கர்ணன் கதையை சொன்னேன். சொல்லி முடித்த உடனே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு 3-4 ப்ரொடியூசர் பேர் சொன்னார். உங்களுக்கு யார் பெட்டராக தெரியுதான்னு சொன்னார். முதல் பிடிச்சதாக தானுஷா பேர் சொன்னார். நான் அப்போவே மைண்டில் லாக் பண்ணிக்கிட்டேன், தானுஷா ஓகே சார் அப்படின்னு. பட் நீ தானுஷா போய் பாருங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் ஓகே பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏ, நம்ப மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபோன் எடுத்து என் முன்னாடியே, சார் நான் போய் மாரி செல்வாரி மீட் பண்ணேன், அவர் கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வருவார், நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க, நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போதுமா அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த நிமிடங்களை வந்து நம்பவே முடியல. இது வந்து நீ ஏன் இன்னும் நிர்வசாகிங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எனக்கு நம்ப முடியல, வந்து ஆஃப் அன் அவர் கதை சொன்னோம், ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்படி தான் நடக்கும், நல்ல விஷயங்கள் வந்து இப்படி தான் டக்குன்னு தொடங்கிடும், டவுட்டே இருக்காது போங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கிளம்பி தானுஷா பார்க்க வந்தோடனே செம்ம கதைப்பா அப்படின்னாரு. கதையே சொல்லியே சார் உங்ககிட்ட அப்படின்னா, தம்பி சொல்லிடுச்சுப்பா அப்படின்னாரு. அப்போ தான் யோசிச்சேன், சரி ஓகே நம்ம ப்ராசஸ் ஆகிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி.
அப்போ நான் கடை கதையை சொல்லணும்னு இல்லைப்பா இல்லைப்பா தம்பி சொல்லிடுச்சுப்பா அந்த முத சீன் சொல்லலாம்ப்பா அதுலேயும் நான் முத சீன் தம்பி தம்பியை சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் நானும் ஒட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் கதையை சொன்னேன். கதை சொன்னோடனே அவர் சொன்னார் சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டே அவரும் அதே மாதிரி தான் ஒன்று ஆரம்பிச்சிடலாம்ப்பா நீ தம்பி தம்பி நீயும் சேர்ந்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணி கொடுக்குறேன். அவரும் ஒன்றே ஒன்று சொன்னார் தனுஷ் சார் சொன்னதை தான் அவரும் சொன்னார். நான் வந்து மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்த கேள்விப்பட்டு தான் நான் கூப்பிட்டேன். அந்த பேரை தான் கேட்டு கூப்பிட்டேன். உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல. உங்கள் படமாக இது இருக்கணும் எனக்காக நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் வச்சுருக்க கதையை எப்படி கையாளணும் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே என்னை கொண்டு வாங்க எனக்கு அது போதுன்னு அவர் சொல்லி அனுப்புனார். அதே தான் வந்து தானு சார் சொன்னார். நீங்கள் மா தம்பி நீ என்ன நினைக்கிறியோ தம்பிக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு உன்னோட படமாக இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட அந்த ரெண்டு பேரும் கையை பிடிச்சி ரெண்டு பேரும் அனுப்புனாங்க. இது வந்து எனக்கு இது எப்படி சொல்கிறேன்னா என்னையும் இப்போ நான் யோசிக்கிறேன் இனிய மாதிரியான வாழ்வு முறையிலிருந்து வெளியே வரக்கூடிய கலைஞர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம். இது வந்து கிட்டத்தட்ட இருக்குன்னா பரியேறும் பெருமாள் எல்லாம் சொல்லுவாங்க இண்டிபெண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லி பரியேறும் பெருமாள் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் தான். இண்டிபெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா தனியாக போய் பண்ணுறது இல்லை சுதந்திரமான திரைக்கதை சுதந்திரமான எண்ணங்களோடு பண்ணுறது தான் இண்டிபெண்ட். ஓகேங்களா. அப்படி இண்டிபெண்ட்டாக பண்ண படம் பரிகர்ணன் முழுக்க முழுக்க ஒரு கலைஞனோட முழு சுதந்திரத்தையும் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தை பண்ணதுக்கு என்னோடய ப்ரொடியூசரும் என்னோடய ஹீரோவும் ரசித்து என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் கூட அவர் வந்து இதை எனக்கு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு தெரில. ஒரு நாள் கூட அவங்க வந்து என்னை வந்து நான் என்ன காமிச்சாலும் எப்படி என் மனைவி வந்து நான் என்ன பேசினாலும் ரசிப்பாங்களோ அது மாதிரி ரெண்டு பேரும் நான் என்ன பேசுனேன் எப்பா 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 அப்படிதான் சார் 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 அப்படி. ஏன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இது நம்ம டக்குன்னு ஓகே பண்ணிடுறாங்களே நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத போல இருக்கு அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு ஓகே பண்ணிடுவாங்க. சூப்பர் 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 ஓகே. இதனால் இந்த படம் வந்து தொடங்கிலிருந்து எனக்கு வந்து இந்த மாதிரியான கதையை உருவாக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கதையை எப்படி கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க போகிறோம் இது ஒரு ரெண்டாவது படம். இந்த பயம்லாம் இருந்த பயத்தை தனுஷாரும் தானுஷாரும் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நீ எடுத்து முடிச்சுட்டு வா நான் இருக்கேன்னு தனுஷா தானுஷா சொல்கிறாரு. நீங்கள் எடுங்க நான் இருக்கேன்னு தனுஷா சொல்கிறாரு. அப்படி தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது திருநெல்வேலியில் ஒரு வில்லேஜில் கிரியேட் பண்ணணும். திருநெல்வேலி மாதிரியான ஒரு அந்த கதை 1997 நடக்கக்கூடிய கதை. இந்த கதையை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு ஏன்னா இப்போ பிரச்சனை என்னென்னா ஏன் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினச்சிக்கோங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே இருக்கவங்க யாருமே பேச மாட்டாங்கன்னு முன்னாடி தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் நான் காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு அவ்வளோதான் விஷயங்கள் இருக்குது. இப்போ போனாலும் அடுத்த இன்ட்ரிவ் கூப்பிடுவாங்க எல்லாருமே கூப்பிடுவாங்க. இதுலேயே முதலே பேசிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இல்லைனா ஆள் இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு 55 கதை சுற்றிக்கிட்டு இருக்கு கர்ணனோட கதை இதுதான்னு சொல்லி. ஓகேங்களா. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பேசிக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த கதை எப்படி உருவாக்க போகிறோம் அப்படி எனக்கு ஒரு பயம். நான் அந்த செட்டுக்கிட்டலாம் போட்டு ஒர்க் பண்ணது கிடையாது. எங்கள் டைரக்டர் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அங்கேயும் பெருசாக இது வரைக்கும் நான் கூட 12 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 12 வருஷம் ட்ராவல் பண்ணலாம் ஒரே ஒரு வீடு தான் செட்டு போட்டிருக்கோம் நாங்கள். அந்த ஒரு வீடு செட்டு போட்டால் தான் நான் பார்த்துருக்கேன். இப்போது செட்டு போட்டு படம் பண்ணாங்கும் போது எவ்வளோ செட்டு தம்பி எவ்வளோ வீடு தம்பி அப்படின்னு தானு சார் கேட்டேன். ஒரு 100 வீடு போடணும் சார் ஒரு 100 வீடு ஒரு கிராமத்தை அப்படி உருவாக்கணும். அப்போ தானு சார் சொன்ன சூப்பர்ப்பா 150 போடுப்பா அப்படின்னு சார். 100 வீடு தான் சார் அங்கே இருக்குது 150 போட்டால் பெரிய ஊராகிங்க சார் அப்படின்னு சொல்லி. அப்போது நான் எனக்கு ஆமணிங்க எனக்கு முன்னாடியே பழக்கம் அவர்கிட்ட வந்து எனக்கு கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் சரி சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்போது ஒரு கேள்வி எங்களுக்கு வந்துச்சு. ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலத்தில் எந்த வாசனையும் எந்த என் கதையோட வாசனை என் கதையோட நீரோட்டம் இல்லாத ஒரு இடத்தில் அந்த செட்டையை போடுறது பதிலாக என் கதையோட நீரோட்டம் அதோட வாசனை எங்கே இருக்கோ அங்கே போய் அந்த செட்டை போடுவோம். அங்கே இருக்கிற மரங்களுக்கு நடுவாக அங்கே இருக்க பறவைகளுக்கு நடுவாக அங்கே இருக்க சாமிகளுக்கு நடுவாக இந்த செட்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து வீடுகளை கிரியேட் பண்ணிடலாம் ஆனால் பறவைங்க செடியை கொடியை நம்ம எப்படி கிரியேட் பண்ண முடியும் அதுக்குள்ளே நுழைச்சி நுழைச்சி நம்ம செட்டை போட்டுக்குவோம். அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த கர்ணனோட அந்த அந்த ஊர். ஏன்னா நம்ம வந்து என்ன தான் உருவாக்கினாலும் அந்த உயிரை உருவாக்குறதுக்கு எனக்கு அந்த இடம் தேவைப்பட்டுச்சு. அந்த உயிரை தேடி தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். செட்டு சென்னையிலே போட்டிருக்கலாம் ஏன் அங்கே போனாலும் அந்த உயிர் அங்கே தான் இருந்துச்சு. நாங்கள் செட்டு போட்டுட்டு இருக்கும்போது மேலே பறந்த பறவைகளுக்கும் சரி கீழே இருந்த பூச்சி புழு எல்லாத்துக்குமே அந்த செட்டு வந்து அதை நான் காமிச்சு அதனால தான் ஈஸியாக ஒரு லைவாக அந்த ஊரை கிரியேட் பண்ண முடிஞ்சு. முதல்ல அப்படி ஒரு செட்டை போட்டு கொடுத்த ஆர்ட் டைரக்டருக்கு நன் ராமலிங்கத்துக்கு என்னோடய நன்றிகள். அடுத்து என்னோடய ஒளிப்பதிவாளர்
பன்னெண்டு வருஷம் பழக்கம், யோசிச்சு பார்க்கவே முடியல இப்படி ஒரு இப்படி ஒரு மனுஷன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா சும்மா இப்போ இனியமாக ஆட்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கும்னா, நான் என்னோடய தேவையை தான் நான் கேட்பேன் எல்லாட்டியுமே. இது வரைக்கும் நான் வந்து என்னோடய கேரியரெலாம் நான் சொத்தம் இதாக சொல்லுவேன். என்னோடய பர்சனலுக்காக நான் யார் மேலேயும் கோவப்பட்டதே கிடையாது, யார்ட்டையும் வருத்தப்பட்டதும் கிடையாது. பட் ஆனால் ஒரு என்னோடய களத்தில் நான் நிற்கும்போது, என்னோடய களத்தை நான் வந்து உருவாக்கி கொண்டு இருக்கும்போது, நான் களத்தில் நான் நிற்கும்போது, நான் என்னை விட பல மடங்கு என் இதை சொல்கிறது ஒரு உக்கரத்தோடு தான் நான் இருந்திருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் அந்த உக்கரத்தின் வழி நான் என்ன கேட்டாலும் அதை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் இவங்களாம் ஏன் செலக்ட் பண்ண அப்படின்னு கேட்டால், நான் முதல் மீட்டில் வந்து அவங்க நல்லா நடிப்பாங்களா நல்லா பண்ணுவாங்களான் நான் பார்த்ததே கிடையாது. இது பெஸ்ட்டு ஹியூமனாக இருக்காங்களா, அவங்க வந்து குறைந்தபட்ச சினிமாவை பற்றி ஆர்ட் ஃபார்மை பற்றி ஒரு புரிதல் இருக்கா அவங்கக்கிட்ட, எந்த படம் அவங்களுக்கு பிடிக்குது எந்த படம் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களோட அவங்களுக்கு பிடிச்ச இயக்குநர்கள் யார், அவங்க சினிமாவை பற்றி சினிமாங்கிற அந்த வெளிச்சத்தை என்னவா கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நான் வந்து நடிகர்களை செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா என்னோடய களத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் மாறுதல்கள் நடக்கும், அடுத்த செகண்டே விஷயம் நடக்கலாம். அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை என்ஜாய் பண்ணக்கூடிய நடிகர்கள் டெக்னீஷியன் தான் எனக்கு தேவைப்பட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு சினிமாவே தெரியாட்ட கூட பரவாயில்ல, ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு நேர்மை இருக்கும்னு ஆசைப்படுவேன். அந்த நேர்மை வந்து என்ன நேர்மைனா, எதுக்காக இங்கே வந்து ஒரு பிரச்சனை உருவாகுது, எதுக்காக கோபங்கள் வருது, எதுக்காக சலசலப்புகள் உருவாகுதுலாம் புரிஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணி தன்னோட எஃபர்ட்டை போடக்கூடிய மனிதர்கள் தேவைப்பட்டாங்க. இப்படி தான் நான் வேலை பார்த்துருக்கேன். இப்படி என்னோடய 12 வருஷத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது எனக்கு வந்து ஈஸ்வர் சார் கேமராமேனாக தெரியும். ஒரு ஆஃபீஸ் பாயிலேருந்து நான் கூட பழகிட்டு வரேன், ஒரு ஆஃபீஸ் பாயாக நான் கூட பேச ஆரம்பிக்கிறேன், அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக பேச ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இப்படிப்பட்ட நான் பழகினேன், நான் அவள் எங்களோட இவ்வளோ எண்டியதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸில் எங்களோட ட்ராவல் பண்ணது வந்து நிலை நம்பவே முடியல. ஏன்னா எனக்கு தெரியும் மனிதர்களை பற்றி, மனிதர்கள் என்னோடு உருவாடி கொண்டிருப்பதை பற்றி, மனிதர்கள் என்னோடு முரண்பட்டிருப்பதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இத்தனை வயசு வித்தியாசத்தோடு ஒருத்தர் தப்பாக வச்சுக்கோங்க சார் வயசுன்னு ஏதாவது அவள் இது மட்டும் நல்லா பேசுனீங்க, அந்த இது அந்த கோடை மட்டும் போட்டுட்டு போயிட்டீங்க. ஓகே என்னது சொல்லிச்சு, எங்கள் வீட்டில் சொன்னாங்க டை அடிச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டு வந்தேன். அதாவது வந்து இவ்வளோ கிராஃப்ட் உள்ள ஒருத்தர் என்ஜாய் லவ் பண்ணி வந்து நான் உண்மையாக கோவப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல அவட்ட கோவப்பட்டிருக்கேன், டென்ஷனாக இருப்பேன், சார் வாங்க சார் போகலாம் சார் அப்படின்னு சொல்லுவேன். என்ஜாய் லவ் பண்ணுவார், அதை பார்த்து பார்த்து ரசிப்பார். நிறைய பேர் இனியால் இப்போ கூட நம்ப முடியல, எப்படி ஒரு மனுஷன் இப்படி வந்து ஒரு இத்தனை அனுபவங்களோட எத்தனையோ மனுஷன் கூட பழகிட்டு வந்துட்டு, ஒரு சின்ன பையன் கூட எப்படி இவ்வளோ அடாப்ட் ஆகி அவனோட நேர்மையை, அவனோட அரசியலை, அவனோட கலையை இவ்வளோ கொண்டாட்டமாக அவங்க ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா ஒரு படம் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க, ஆனால் வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் இன்றைக்கி நைட் ஷூட் பண்ணுங்க கிளம்பி வந்து வருது. இத்தனை இந்த என்னோடய எல்லா ப்ரமோஷன்லையும் சரி, என்னை இதோட கொடுமை என்ன அப்படின்னா நானே வெக்கப்பட அளவுக்கு பண்ணுவார். இன்னொரு படம் எடுத்து வச்சுருக்காரு, நான் வேலை பார்த்தது மட்டுமே படம் எடுத்து வச்சுருக்காரு. அதை என்ன பண்ண போகிறான்னு எனக்கும் தெரியல. அதாவது நான் வேலை பார்த்து அலெக்ஸாவில் எடுத்து வச்சிருக்கேன், யாருக்கும் தெரியாமல் இது என்னடா ஃபுட்டேஜ் அப்படின்னு கேட்டால் இது கூட நீங்கள் பண்ணது அப்படின்பாரு. இது யார் எடுத்து வச்சா, கேமராமேன் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோவுக்கு அவ்வளோ என்னோடய எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு நான் நினைப்பதற்கு முன்பாகவே டக்குன்னு அடுத்த செகண்டே நான் வந்து கேமரா மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அவர் வச்சுருப்பாரு, இல்லை சார் எங்கே பண்ணிக்கலாம் சார், நம்ம இதை பண்ணிட்டு போயிடலாம் சார்னா டக்குன்னு எடுத்து வந்து அந்த ஷார்ட்டை நான் ஏன் வச்சேங்கிறத எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே கண்டுபிடிச்சிக்குவார். இது ஏன் வச்சேன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்டு முடியதுக்குள்ளாகவே அந்த ஷார்ட்டோட அதிசயத்தை, அந்த ஷார்ட்டோட விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு சார் மாதிரி சூப்பர் செல்வம், சூப்பர் செல்வம் அப்படிம்பார். செல்வம் என்று நான் அழைக்கக்கூடிய மிக சொப்ப நெருக்கமான மனிதர்களில் அவர் ஒருத்தர். அந்த நின்று எப்போதுமே எனக்கு இருக்கும். ஏன்னா இந்த படத்தை நான் நினைத்தது போலவே என் கனவில் தோன்றிய அத்தனை கலர்ஸோட, என் கனவில் தோன்றிய அத்தனை உயிர்ப்போட இந்த காட்சிகளை உங்களுக்கு முன்னாடி கொண்டு சேர்த்ததுக்கு அவருக்கு என்றைக்குமே நன்றி. நன்றி சார். அடுத்து தலைவர் சந்தோஷ் நாராயண் சார். சந்தோஷ் நாராயண் என்ன அப்படின்னா, ஏன் இவ்வளோ வரிசையாக சொல்ல வேண்டியதாக இருக்கணும், இவங்க எல்லாருமே எனக்கு முன்னாடி நிரூபித்து லெஜெண்டாக இருக்கவங்க. இவங்க என்னை வந்து மெருகேற்றிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்கிறது தான் இதான் வரிசையாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இவ்வளோ பெருசாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. சந்தோஷ் நாராயண் சார் வந்து எப்படி சொல்கிறது, அதை வந்து நான் வந்து என்னை பேச அனுமதித்த மனிதர்களோட, என்னுடைய பேச என்னை வந்து பேச அனுமதித்த மனிதர்களோட ரொம்ப நெருக்கமாயிடுவேன். யார் என்னை பேச அனுமதிக்கிறார்களோ, ஒரு அவர் 10 நிமிஷம் என்னை பேச அனுமதித்தா போதும், அந்த 10 நிமிஷத்தில் அவங்களுக்கு நான் என்னை புரிய வச்சுருவேன். என்னை புரிய வச்சதுக்கப்புறம் அவங்க என்னை வந்து
குறைந்தபட்சம் நீ லவ் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா நீ என்னை வந்து என்ன சொல்றது கை குலுக்கியாவது அனுப்பணும், இனி வந்து நீ அவங்க வெறுக்க முடியாது அப்படிங்கிற அவங்க நம்பிக்கிட்டு இருக்கேன், சின்ன வயசுலேருந்து நம்பிக்கிட்டு இருக்கேன். அது சில இடத்துல பொய்யா போயிருக்கு, சில இடத்துல சக்ஸஸ் ஆகிருக்கு. சந்தோஷ் நாயன்ட்டு அப்படிதான் நடந்துச்சு. ரொம்ப ஈஸியாக என்னையை புரிஞ்சுக்கிட்டார் அவர். பரியகம் பெருமாள் அப்படிங்கிற படத்தை பார்த்த அடுத்த செகண்டே வந்து எனக்காக வேலை செய்ய, எனக்காக தனியாக ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். மாரி செல்வராஜுக்காக இந்த தினத்தை நான் தொடங்குகிறேன், மாரி செல்வராஜுக்காக இந்த பாடலை உருவாக்குகிறேன் அப்படிங்கிற மாதிரியான எனக்குன்னு தனி எஃபர்ட் போடக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளிட்டு போயிட்டார். அப்படி தான் கர்ணனுமே. கர்ணன் கதையை சொல்லும் கதை, கர்ணன் கதையை நான் பரிவேகமாக ரிலீஸ் ஆக முடியும் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இப்படி ஒரு இப்படி ஒரு கதை இருக்குது சார், நான் இப்படி பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து அதை பேசி 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 இதை வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரியும். இந்த நாலு பாடல்களுமே, இந்த நாலு பாடல்களுமே என்ன சொல்கிறது, வெறுமன சினிமா பாடல்களாக இல்லாமல் இந்த பாடல்களை நான் வந்து என்ன டைமென்ஷனில் அவர்கிட்ட சொன்னோம், இது வந்து ஒரு கதையாடலாகவும் ஒரு போர்ப்பாடலாகவும் ஒரு யுத்த பாடலாகவும் நான் வந்து வேணும்னு சொல்லி இதை வந்து எல்லா மக்களும் எல்லாரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா துயரங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாடலாக இருக்கணும், அதுக்காக நீங்கள் இந்த ஒரு ஹார்ட் ஒர்க் தேவைப்படுதுன்னு சொல்லி ரெண்டு பேர் பேசினோம். அது ஒரு பெர்சன்டேஜ் கூட கம்மியாகாமல் இந்த பாடல்கள் எனக்கு அதான் சொன்னார்ல, நான் பயப்படுவேன் கொஞ்சம் சொல்கிறதுக்கு அவட்ட, எனக்கு தோணும் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தது இல்லையே சார், இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் இப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய பாடல் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காக வேலை பார்த்தாரு, வெளியே நின்று வேலை பார்த்தாரு, அதில் உள்ள கரெக்ஷன் மாறி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு அவராக சொல்லிட்டார் எல்லாத்தையும் சார், அதில் சார் மாறி சொல்லியிருக்க கரெக்டாக தான் கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு அது பயங்கரமாக ஆச்சு, ஏன்னா இப்படி தான் இவங்க எல்லாருமே எனக்கு முன்னாடி லெஜெண்டாக இருந்தவங்க, ஏதோ ஒன்று இந்த பையன் சொல்கிறான் இவன் எமோஷனல் இருக்குது, இவன் நம்புகிறாங்க நம்ம இவனை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி அவ்வளோவுமே வேலை பார்த்தாங்க. நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல சந்தோஷ் சார் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து, ஏன்னா அவங்ககிட்ட அவன் நாம் இசை கொடுக்குறோம், அவன் வேறு ஒன்று கேட்குறான், அவன் வந்து இந்த காலத்துக்குமான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறான், நாம் அதில் வந்து இன்சிடெண்ட்டாக ஏதோ பண்ணிட போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நான் சொன்னேன் ஏதோ தப்பாக நினச்சிக்கோனும் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பயம் இருக்குது, அதை எதுவுமே இல்லாமல் என்னை புரிஞ்சுக்கிட்டு இந்த பாடல்களை கொடுத்துருக்காரு. இந்த பாடல்கள் ரொம்பவே எனக்கு வந்து நெருக்கமான என்ன சொல்கிறது, பரியகம் பெருமாள் எப்படி என்ன அந்த படத்தை தூக்கிட்டு போச்சோ பாடல்கள் அந்த மாதிரி கர்ணனோட பாடல்களையும் வந்து இந்த தூக்கிட்டு போகுது. சந்தோஷ் சார் ரொம்ப நன்றி, ஏன்னா தொடர்ந்து இயங்க போகிறதுனால அவர் வந்து நன்றிலாம் சொல்லாரு எண்டு காடு போடாரா அப்படின்னு நினச்சி மனசு நினச்சிக்கு நன்றி சொல்லக்கூடிய மனிதர்கள் அவர், ஏன்னா ஒரு பெரிய வாழ்வு. அடுத்து வந்து யுகபாரதி அண்ணா, யுகபாரதி வந்து எனக்கு ஒரு 12 வருஷமாக நான் சென்னை வந்ததுலேருந்து பழக்கம் எனக்கு தெரியும். ஒரு அண்ணன் என்ன சொல்கிறது, நிறைய பேர் சொல்லியிருக்கு எங்கள் டைரக்டரே சொல்லுவார், ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார், கொஞ்சம் தொப்பை போட்டால்தான் அகர மாதிரி ஆகிடும் அப்படிம்பார். அப்புறம் வந்து என்னை ரொம்ப புதுசாக தான் யுகபாதி மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு மாதிரியான அது அந்த ஒற்றுமை இருக்கும். பரியகமால் வந்து நான் படம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே சரி நமக்கு பாட்டு தரும் அப்படின்லாம் எதுவுமே யோசிக்கல, எல்லா பாட்டையும் கொண்டு போய் காமிச்சேன், எடுத்து பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் இதான பாட்டு அப்படின்ட்டு சூப்பர் ஆகும்னு ஒரு ரெண்டு பாட்டு நீங்கள் எழுதுனே, நீ எழுதுடா நான் அப்படியே லைன் சொல்லிட்டு நீ எழுதுடா அப்படின்னு சொல்லி என்னை எழுத வச்சது முத முதல்ல யுகபாதினா, நீ எழுது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா உன்னோட வார்த்தை நீ ஒரு பாடல் வேண்டும் என்று சொல்லும் போதே அதற்கு வார்த்தையை சொல்லிடுற, அந்த வார்த்தை தான் பாட்டில் வர வேண்டியிருக்கு, அப்போ அதே எழுதிட வேண்டியதானே என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி தான் பெரிய ஆரம்பிச்சு. ஆனால் கர்ணனில் நான் அப்படி விடலை, இந்த கர்ணனில் வந்து நான் வந்து ஒரு ஏற்கனவே தமிழ் சொற்களோட தமிழ் கதையாடல்களோட தமிழ் தெய்வங்களை பற்றி தமிழோட நாட்டுப்புற தெய்வங்களை பற்றி மனிதர்களை பற்றி நன்கு தெரிந்த ஒருத்தர் நன்கு புரிந்த ஆய்வு செய்த ஒருத்தர் இந்த பாடலுக்குள்ளே பாட்டு எழுதி ஆகணும்னு முடிவு பண்ணி தான் யுகபாதினுட்டு போனேன். அப்படி தான் மஞ்சனத்தி புராணம் வந்து முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ணோம். மஞ்சனத்தி புராணமும் சரி தட்ட திரௌபதியின் முத்தமும் சரி அதை வந்து ரசித்து ரசித்து ரெண்டு பேரும் பேசணும், ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து எதை கதையாக்க வேண்டும் எதை பாடலாக்க வேண்டும் அப்படிங்கிற சந்தோஷமும் தவிப்பாட்டம் அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து வந்து டே ரொம்ப சந்தோஷமாக எழுதுகிறேன்டா அந்த பாடல்கள் எழுதும்போது அவங்க கூட எழுதும்போது அப்படின்னு சொல்லி அப்படி ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது பல நாள் இயக்கமாக இப்படி யுகபாரதியும் மாரி செல்வராஜும் ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு அவர் வரலாற்று நிகழ்வாக என்ற சொன்னது, நானும் நீயும் சந்திப்பது வரலாற்று நிகழ்வு மாதிரி நான் நினைக்கிறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய இந்த பாடல்கள் வந்து நிச்சயமாக காலத்துக்கு நிற்கணும் அதனால் நல்லா வேலை பார்க்கணும்னு சொல்லி அப்படி நான் என்ன சொன்னாலும் அண்ணே அது வேணாம் இதை மாற்றிக்கோம்னே அப்படின்னு சொன்னால் கூட அதை புரிஞ்சுக்கிட்டு அதான் சொல்கிறேன்ல எல்லாருமே லெஜெண்ட்ஸ் ஆனாலுமே என்னோடய எமோஷனலுக்கு எல்லாம் மதிப்பு கொடுத்த இந்த வேலையை பார்த்தாங்க, அதனால் யுகபாதினுக்குமே நன்றி. அப்புறம் நன்றி நட்டி சார், என்னோடய ஆக்டர்ஸ் அந்த நட்டி சாரில் வந்து நட்டி சார் சூஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம், அந்த கேரக்டர் முடிவு பண்ணியாச்சு இந்த கேரக்டர் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் நல்ல ப்ராடாக நல்ல பெரிய உயரங்கள் ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. அப்போ நட்டி சார் வந்து எனக்கு வந்து
சதுரங்க வேட்டை படம் பார்க்கும்போது அது ஒரு டாக்கோ ஃபிக்ஷன் மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட். அது சதுரங்க வேட்டை வந்து ஒரு டாக்கோ ஃபிக்ஷன் மாதிரியான ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டை வெறுமன எல்லாமே டாக்குமெண்ட் தகவல்களாக இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே அந்த தகவல்கள் நிறைந்த அந்த ஸ்கிரிப்டை நட்டி சார் வந்து தன்னோட கேஷுவல் ஆக்டிங் மூலமாக அதை அப்படியே சுவாரஸ்யப்படுத்தியிருப்பார். அப்படியே மிதக்க விட்டுருப்பார். என்னன்னா இவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது, இவ்வளோ தகவல் சொல்கிறாங்க, இவ்வளோ இன்சிடென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, இதுக்குள்ளே அப்படியே ஒரு ஸ்மைல் க்ரியேட் பண்ணிக்கிட்டே ஒரு ஆக்டர் கடந்து கொண்டு போகாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. என்றைக்காவது கூட படம் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லி பிளேஸ் அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டேன் நான். ஓகேங்களா? ஏன்னா பெரிய மாளுக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கும்போது இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணும்போது நிறைய ஃபோட்டோஸு நிறைய ஆக்டர்ஸ் என்னோடய அஸ்டன்ஷன் கொடுக்கும்போது ஒரு நாள் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கேரக்டரை பற்றி ஆள் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நட்டி சார் பண்ணால் எப்படி இருக்கணும்னு சும்மா அசால்ட்டாக சொன்னார் ஒருத்தர். அப்போ தான் எனக்கு முகம் மறுபடி தான் நம்ம விட்டு போய் மறந்து போயிடுறோம்ல, அப்போ திடீர் அந்த முகம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன் வந்தோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமாம் இல்லை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ நான் என் மைண்டில் இருந்த கெட்டப்ப நட்டி சார் ஃபேஸுக்கு வச்சு பார்த்தேன். வச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே தான சார்ட்ட ஃபோன் பண்ணி சார் நட்டி சார் பண்ண கரெக்டாக நினைக்கிறேன் சார், தம்பி நம்ம தம்பிப்பா கரெக்டாக பண்ணுவோம் அப்படி நீ செட் பண்ணி சூப்பர் அப்படின்னாரு. எல்லாமே எல்லா வேலை நம்ம செலக்ட் பண்ணுற ஆட்கள் எல்லாமே சாருக்கு தம்பியாக இருக்காங்க, நமக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் அதை பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி நட்டி சார் உள்ளே வந்துட்டார். நட்டி சார் வந்து அதான் அதே சேம் பையன் தான். ஒரு லெஜண்ட் வர்றாரு, எல்லா விஷயமும் தெரியும், இந்தியன் சினிமாவை தெரிஞ்சவர், ஒரு சின்ன பையன், ஊருக்குள்ள கொண்டு அந்த மாட்டுக்கிட்ட போங்க, ஆட்டுக்கிட்ட போங்க, கோழிக்கிட்ட போங்க சொல்லப்போ போகிறோம், போங்க அந்த பாட்டியை தூக்குங்க, அந்த கிளவியை தூக்குன்னு சொல்லப்போ போகிறோம், இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அந்த பயம்லாம் இருந்துச்சு. அவர் வந்து வந்த உடனேலேருந்து இப்படியே பார்த்துட்டு இருந்தார். சூப்பர் சார், என்ன வச்சாலும் சூப்பர் சார், அங்கேருந்தே ஆரம்பிச்சு சார் சூப்பர் சார், சார் கிரேட் சார், சார் சூப்பர் சார், கிரேட் சார் பெஸ்ட்டே இருந்தால் எனக்கு ஒன்றும் புரியல, இது எப்படி கலாய்க்கிறாரா இது என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தனுஷ் சார்ட்ட போய் சொன்னேன் சார், அவர் என்ன சொன்னாலும் கிரேட் சார்னு சொல்கிறார் சார், எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் சார், அவருக்கு நல்லா தான் சார் சொல்கிறேன், நீங்கள் சார் பதட்ட போடுறீங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் ஒன்று சொல்கிறேன், அவருக்கு வந்து டக்குனு கிரேட் சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்கிறார் சார், ஏதாவது பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் சார். அப்போ அவர் சொன்னார், தனுஷ் சார் சொன்னார் ஒரு விஷயம் சொன்னார் என்கிட்ட சார், அவர் வந்து இந்த கேரக்டரை இந்த கேரக்டருக்கு நீங்கள் டிசைன் பண்ணியிருக்க விஷயத்த அவருக்கு புரிஞ்சிடுச்சு, அவருக்கு அவுட் ஆஃப் டெக்ஸ்ட்டாக இந்த கேரக்டர் எப்படி ஃபீல் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிட்டாரு, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், அவர் என்ன பண்ணாலும் மேட்ச் ஆகும், ஆனால் நீங்கள் அதை உங்களுக்கு பிடிச்சதான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தனுஷ் சாரும் அவரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இந்த கேரக்டர், ஏன்னா ரெண்டு பேருமே அவ்வளோ முக்கியமான கேரக்டர்ஸில் அப்போ ரெண்டு பேருமே பேசிட்டாங்க, ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து உனக்கு க்ரியேட் பண்ணாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரசிச்சிக்கிட்டே இருக்க நட்டி சாருக்கு ரொம்ப நன்றி. அப்போ அண்ணன் யோகி பாப்பண்ணா அவர் போயிட்டார். பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், சொல்கிறது கஷ்டம், ஆனால் அந்த அண்ணன் வந்து மாறி சார் மாறி படத்தெல்லாம் இருந்தே ஆகணும்னு சொல்லி என்ன டேட்டுன்னு பிரச்சனை இருந்தாலும் நான் உள்ளே வந்து உட்காந்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லி வந்தார். யோகி பாப்பண்ணா அது மாதிரி சொல்கிற மாதிரி தான், சொல்கிற மாதிரி தான் சில முகங்கள் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும், சில எமோஷனல் நான் கடத்துறதுக்கு இந்த முகங்கள் லாப்டாக இருக்கும்னா யோகி பாப்பண்ணனுக்கு வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அந்த வரவேற்போடு யோகி பாப்பண்ணா வந்து உட்காரும்போது எனக்கு அந்த முகத்தை அந்த வரவேற்பு உள்ள முகத்தை நான் இப்படியாக காட்டுவதற்கு வந்து நான் ஒரு வேறு ஒரு சினிமாவை புரிந்து கொள்வதற்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் யோகி பாப்பன் வந்து ஃபுல் சப்போர்ட், அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்தாப்புல, ஏன்னா அவருக்கே வந்து இது ரொம்ப என்ன சொல்கிறது புரிஞ்சுக்க, அவர் வந்து ஓகே இவன் ஏதோ சொல்கிறான் ஏதோ செய்கிறான் அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தார். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனா என்ன வேணும், எல்லா கயத்தையும் நான் அவுக்கணும், அந்த கயத்தை அவர் ஒன்றுன்னா அவுத்துட்டு வரணும், அந்த கையில் கயத்தை அவுத்துட்டோம்னா பக்காவாக ரெடி ஆகிடுவார், அதை வந்து பக்காவாக பண்ணி கொடுப்பாரு, அவருக்கு என்னோடய நன்றி. அப்போ ஹீரோயின் ரஜிஷா விஜயன் அவங்க நான் அறிமுகப்படுத்தலாம் எல்லாம் சொன்னாங்க, நாமளும் அறிமுகப்படுத்தலை. அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்டார், மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, பெரிய ஸ்டார் அவங்க. நான் எதேச்சியாக என்னோடய கேரக்டருக்கு தேடிட்டு இருக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. யோசிச்சு பாருனா பாலா சாருக்கு தான் நன்றி சொல்லணும், டைரக்டர் பாலா சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் வந்து அவரோட படத்துக்கு ஏதோ படத்துக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணியிருக்கும்போது அவர் கிரியேட் பண்ணிச்ச ஒரு ஸ்டில் வந்து என் கைக்கு வந்துச்சு. ஒருவேளை அந்த ஸ்டில் கிடைக்கலன்னா இது கனெக்ட் ஆகிக்குமான்னு தெரியல. அந்த ஸ்டில்லு பார்க்கும்போது இந்த அந்த ஸ்டில் எதேச்சியாக பார்த்தேன், அந்த ஸ்டில்லில் வந்து இந்த அப்படி இந்த கேரக்டருக்கு ஆப்டான அந்த தோற்றம் வந்துச்சு. அது பார்த்த உடனே சரி ஓகே இவங்க கூப்பிட்டு பேசி பார்க்கலாம் அப்படின்போது இப்போ அவங்க நடித்த ஜூன் படம் நான் பார்த்தேன். ஜூன் படம் பார்க்கும்போது ஓகே இவங்க செட் ஆகாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம கூப்பிட்டலாம்னு சொல்லி பேசும்போது அவங்க வந்தாங்க. அதான் சொன்னல மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்கிறேன், என்னோடய நான் பேசி ஒரு ஒன்றாக அவங்கள்ட்ட பேசுவேன், வரவங்களுக்குலாம் ஒரு மாதிரி தான் தெரியும்,
என்னென்னமோ பேசுவேன். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வெளியே பேசி சொல்லியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னை மீட் பண்ண ஆர்டிஸ்ட்னு நான் ஒவ்வொரு சும்மா பேசிகிட்டே இருப்பேன், சம்மந்தமெல்லாம் பேசிகிட்டே இருப்பேன். அந்த பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட அவங்களோட அசைவுகள், அவங்களோட நோக்கங்கள், எண்ணங்கள் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் குடிபட ஆரம்பிக்கும். சினிமாவை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்க மனசு சம்மதிக்குதான் முதல்ல நினைச்சிப்பேன். ஒரு 1 hour அவங்க அதாவது இந்த கதை பற்றி, இந்த விஷயத்தை பற்றி, இந்த ஈர்ப்பு பற்றி, இந்த பொறுமையை பற்றி, அவங்களோட உடல் எப்படி, அவங்களோட மனம் எப்படி வந்து அந்த 1 hour அக்செப்ட் பண்ணது முதல்ல அதை ரொம்ப கவனமாக பார்த்துட்டே இருப்பேன். அந்த 1 hour அவங்க கம்ஃபர்ட்டாக வந்து இன்ட்ரெஸ்டடாக அந்த விஷயத்தை நம்ம பேசுகிற விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்கனாலே அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட என்னோட தேவையை பற்றி, என்னோடய கதையை பற்றி பேசவே ஆரம்பிப்பேன். அப்படி தான் அவங்கள நான் வந்து மீட் பண்ணேன். அந்த 1 hour அவங்க வந்து சினிமாவை பற்றி ஒரு புரிதல் உள்ள பொண்ணாக தெரிஞ்சாங்க எனக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி தானு சார்ட்டை வந்து நான் சொன்னேன். அவர் இல்லைப்பா பெரிய ஹீரோயினாக போகலாமே அப்படிலாம் சொன்னாங்க. இல்லை சார் இந்த கதை இந்த சொன்னே இல்லைப்பா நீ தம்பிட்டு வாட்டை கேட்டுக்க அப்படின்னாரு. அது மாதிரி தனுஷ் சார் தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி சார் அது உங்களோட கிரியேஷன் சார், அதான் நான் சொல்கிறேன் சார். அவர் சொன்ன ஒரே ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், தனுஷ் சார் நான் படத்தில் இருக்கணும் சார், அப்புறம் வந்து சந்தோஷ் சார் படத்தில் இருக்கணும் சார், நீங்கள் ரெண்டு பேர்த்தையும் மாற்றிடாதீங்க, மற்ற நீங்கள் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொன்னார். அதான் சொன்னார், நான் தானு சார் சந்தோஷ் சார் நாங்கள் 3 பேரும் படத்தில் இருக்கணும், மற்றபடி உங்கள் ஆப்ஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. அவரோட சுதந்திரம் தான் என்னோடய கேரக்டர்ஸ் நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அப்படி தான் வந்து ரஜிஷா உள்ளே வந்தாங்க. ஒரு நீங்கள் அதை ஏன்னா புதுசாக அறிமுகப்பட்ட நம்ம வந்து ஒன்று க்ரியேட் பண்ணும்போது நான் சொல்கிறத விட படம் பார்த்துட்டு நீங்கள் அவங்க என்ன எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் லட்சுமி, சுபத்ரா, கௌரி இப்படின்னு சொல்லி ஒரு எனக்கு தெரிஞ்சு சினிமா தெரிஞ்ச 8 பேர் 10 பேர் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. இந்த 8 பேரும் 10 பேருமே என்னை வந்து அதான் அவங்கள நான் வந்து அடாப்ட் ஆக்கி அவனை உள்ளே கொண்டு வந்து அவங்கள வேகம்னா மாற்றி வச்சுருக்கேன். இது போக இந்த படத்தில் 500 பேர் இருக்காங்க. இந்த 8 பேருக்கு அப்புறம் 492 பேர் வந்து இருக்காங்க. இப்போது இவங்க இதுதான் வந்து இந்த இதுதான் அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. உள்ள போய் இந்த 9 பேர்த்தையும் 10 பேர்த்தையும் தூக்கி கொண்டு அந்த 492 பேருக்குள்ள போட்டு மிங்கிள் பண்ணி இந்த படத்தை உருவாக்குனதுனால இவங்க எல்லாருமே அவங்க கூட மெர்ஜாகி ஒரு பெரிய உழைப்பு எனக்கு போட்டு கொடுத்தாங்க. எல்லாருக்குமே நன்றி. அப்போ முக்கியமான விஷயத்தை இந்த நேரத்தில் இல்லைங்கனாலும் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. லால் சார் ஒரு என்ன சொல்கிறது, அவள் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாயிடுச்சு. சும்மா ஒரு போய் பார்த்துட்டு ரொம்ப இந்த கேரக்டருக்கு செட் ஆகா அப்படின்னு சொல்லி ஏமராஜா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டர் நான் வந்து கர்ணன் கதையில் ஆமிச்சிலேருந்து ஏமராஜாவை யார் பண்ண போகிறா ஒரு பெரிய குழப்பம் எனக்குள்ள. ஏன்னா என்கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா யார்ட்டையும் வெளியே சொல்லாமல் நானாகவே வச்சுக்கிட்டு அலையிறது மண்டைக்குள்ளே. ரோட்டில் போகும்போதெல்லாம் சிக்னலில் பார்க்குறது, ஏதாவது தாத்தாக்கள் அலையவாங்கல்ல அப்படியே அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க முகங்களை பார்த்துட்டே இருக்குது. அப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த முகத்தை வந்து லால் சார்னு சொல்லி முடிவு பண்ணி போகும்போது அப்படி பார்த்துட்டு இருக்கோம் போய் அப்படியே பார்க்க போனேன். அவர் அந்த கம்பீரமுக்கில் போய் நான் போய் பார்க்கும்போது அப்படி கம்பீரமாக உட்காந்து என்னை பேச ஆரம்பித்தார். பேசும்போது அந்த அவரோட சிகரெட் எடுத்து பற்ற வைக்கிற ஸ்டைலு, அப்போ அப்படியே நான் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எனக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த ஊரில் பார்த்த ஏமராஜாவே அவர் கண்ணுக்கு தெரிஞ்சார். அப்படியே தானு சார்ட்ட ஃபோன் பண்ணி சார் ஏமராஜாவை யாரும் கிடையாது சார், லால் சார் தான் சார் அப்படின்னு சொன்னேன். லால் சாரா செட்டாகுமா தம்பி, என் இவ்வளோ பெரிய கேரக்டர் எப்படி தாங்குவாரா அப்படின்னு சார், அவர் லெஜெண்டு சார். அதனால் வந்து எனக்கு தெரியுது சார், ஒரு கதையோட எமோஷ்னலை புரிஞ்சிக்க முடியும் சார், பயங்கரமாக வந்து செட்டாகும் சார், நீங்கள் வேணால் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார்னு. சூப்பர் தம்பி, உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் போயிடலாம்னு சொல்லிட்டு லால் சார் உள்ளே வந்தார். பெரிய என்ன சொல்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய உழைப்பை வந்து எனக்கு லால் சார் கொடுத்தார். அது வந்து அன்பிலீவபிள். என்னென்னா ஒரு 65 வயசில் அதாவது ஏதோ சொன்னதாக சொன்னாங்க, சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறேன். அவர் வந்து மேனேஜர்கிட்ட சொன்னதாக சொல்லுவாங்க, இந்த டயட்டு சாப்பிட்டாங்கன்னு யாரோ கேட்டிருக்காங்க, அவள் தான் டெய்லி நீ சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இனி சுட்டு இனி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டெய்லி. ஏன்னா அவ்வளோ உழைப்பு அவர்கிட்ட தேவைப்பட்டுச்சு. எனக்கே கூட வருத்தம் தான், இத்தனை வயசானவர் நம்ம இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறோமோ அப்படின்னு தோணும். பட் ஆனால் அதான் சொல்கிறேன்ல, எனக்கு அந்த நேரத்தில் அப்படி தான் தோணும், பண்ணேன். அது டார்ச்சர்னு சொல்ல முடியாது, அவரும் அதை அப்படி எடுத்துக்கல. ஏன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு தேவைப்படுச்சு. இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறேன், அவளை ஹக் பண்ணி சொல்கிறேன், சார் நான் வந்து நீங்கள் உங்களை எவ்வளோ இது பண்ணியிருந்தாலும் உங்களோட உழைப்பு வந்து என்னை பிரமிக்க வைக்குது. இந்த படத்தை வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இடத்துக்கு நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி சார். அப்புறம் வந்து ஜிஎம் சார், ஜிஎம் குமார் சார், சண்முகராஜன் சார், நிறைய பேர் இந்த படத்துக்குள்ள இருக்காங்க. பூ ராம சார், இவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்துக்குள்ளே. மதன், நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரோட பேர் இருக்குது. எல்லா இப்போ எங்கள் ஊரில்
வள்ளி, கண்ணன் இது நிறைய பேர் என்னோட நெருக்கமான மனிதர்கள் அத்தனை பேரும் நடிச்சிருக்காங்க. அவங்க யாருமே சினிமா நிற்க முடியாது, மார்க் செலவாஜ் மட்டும் தான் நிற்கும் அவங்களுக்கு. அதனால் அந்த உயிர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும், அந்த விஷயங்களுக்குள்ளே இருக்குது. அடுத்து வந்து என்னுடைய எடிட்டர் செல்வா. செல்வாவை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுங்க, பேசிட்டு போனார்ல பார்த்தீங்களா, என்கிட்ட நான் செலக்ட் பண்ண ஆட்கள்லாம் இப்படி தான் அப்படியே அது தெரியாத லேர்ன் பண்ணிக்க ஒரு ஆட்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், எனக்கு கற்றுக்க போகிற ஆட்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரெண்டு பேரும் பேசி பேசி கற்றுக்க ஈஸியாக இருக்கும், அவள் கற்றுக்கிட்ட மாதிரி பேசினா தான் பிரச்சனை. அதை அவள் வந்து கற்றுக்க ரெடியாகக்கூடிய ஒரு எடிட்டர், ரெண்டு பேரும் பரிமாணம் ரெண்டு பேரும் எடுத்து எடுத்து வச்சு இந்த சீட்டு விளையாட தெரியாத ரெண்டு பேர் சீட்டு வேண்டாம் அப்படி இருக்கும் அப்படின்னு, யாருமே இல்லை நம்ம இன்னும் சீட்டு விளையாடலாம் நமக்கு விளையாட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சீட்டை கலச்சி கலச்சி போட்டு வாண்டுட்டு போடல. அப்படி தான் எங்களோடய திரைக்கதையை வந்து நான் அந்த டேபிளில் எடிட்டிங் டேபிளில் ரெண்டு பேரும் கலச்சி கலச்சி போட்டு போட்டால் அதை நான் கலச்சி தான் போட்டுப்போம், தப்பு தப்பாக போட்டுச்சுக்கோம்னு நினச்சிட்ருப்போம். அதை காமிச்சப்பா பயங்கரமாக கடிமாங்க யாராவது வந்து, ஓ இதுதான் மேஜிக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஆனால் கலச்சி போட்டே இருப்போம், கலச்சி போட்டே இருப்போம். அதுக்கான டைம் வந்து அதான் ரொம்ப முக்கியம், எடிட்டர் வந்து போர் அடிக்கக்கூடாது அவருக்கு. என்ன இப்போ தானே எடிட் பண்ண சீனை திருப்பியும் வந்து எடிட் பண்ண சொல்கிறாரு, திருப்பியும் வந்து எடிட் பண்ண சொல்கிறாரு, ரெண்டு மணிக்கு எடிட் பண்ண சொல்கிறாரு, மூணு மணிக்கு எடிட் பண்ண சொல்கிறாரு. சில அதான் அந்த விஷயங்கள் வந்து அப்படி தான், சில பாட் சில கதைகள் சில விஷயங்கள் உங்களை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் அதான் அவட்ட சொன்னேன், எடி செல்வா என்னோடய கதை மாந்தர்கள் இனி அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. அதனால் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் எப்போ டேபிளுக்கு கூப்பிட்டாலும் நான் போய் தான் ஆகணும். அப்போ நான் அவங்க கூப்பிட்டா போகிறேன்னா நீங்களும் வந்து தான் ஆகணும், ஆன் டேபிளில் ரெண்டு பேர் இருந்து தான் ஆகணும். அப்படி உழைப்பு இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படி சொல்லி அதை புரிஞ்சிக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து பெரும் உழைப்பை போட்டிருக்காரு. நிச்சயமாக அவருக்கு இந்த படம் முக்கியமான படமாக இருக்கும். செல்வாக்கு வாழ்த்துக்கள். அப்போ சாண்டி அவர் பேசினார், ஏன்னா சாண்டி மாஸ்டர்லாம் வந்து நான் வந்து ரெண்டு பேரும் சந்திக்கிற முதல் நாளே ரெண்டு பேருமே ஒரு ஸ்டேஜில் ஆடுறோம், அதான் பயங்கரமான அதிசயம். நானும் ஆடுறேன் அவரும் ஆடுறாரு, அன்னைக்கு ஆரம்பித்த நட்பு அது, சீக்கிரமாக பழகிட்டோம் ரெண்டு பேருமே. அப்போ நான் இந்த மாதிரி கதைன்னு சொன்னோடனே சாண்டி தான் கோயில் அப்படின்னு யோசித்தேன், ஐயோ இவர் வேற மாதிரிலாம் ஆடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து என்னென்னா அப்படியே ரசித்து என்ஜாய் பண்ணி தலைவர் சூப்பர் தூப்புன்னு சொல்லி எங்களோட மிங்கிளாகி அப்போ அப்போ தான் ஒன்று தேவை எனக்கு புரிஞ்சிச்சு. எல்லாருமே ஒரு ஆசை எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள ஒன்று இருக்குது, வேறு ஒன்று பண்ணணும், வேறு ஒன்று செய்யணும், வேறு ஒன்று கற்றுக்கணும்னு ஆசை எல்லாத்தையுமே இருக்குது. ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும் போது அவங்க பண்ணிட்டு ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சேன். சாண்டி அப்படி தான் அந்த ஆசையை வச்சுக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி விட்டோடனே படப்பட படன்னு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டார். அந்த பாட்டுகள் எல்லாமே பரிகமாலும் சரி கர்ணனும் சரி அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து என்னோடய ஊர் மக்கள், இது நான் பரிய மாதிரி சொன்னது தான் எப்பவும் சொல்கிறேன், புளியங்குளம், கிளாக்குளம், கருங்குளம், தாதங்குளம், இந்த மக்கள், இந்த மக்களை பற்றி எவ்வளோ சொல்லலாம். இப்போ ஏன்னா என்னுடைய கதை மக்கள் இல்லாமல் என் கதைகளை உருவாக்கவே முடியாது. நான் மக்களில் அவங்களோட முடிச்சிகளிலிருந்து தான் நீ கதைகளை எடுத்துகிட்டு வரேன். அதனால் அவங்களோட கால் பாதம் இல்லாமல் அவங்களோட கை குழுக்கள் இல்லாமல் இந்த படமே கிடையாது. அவ்வளோ பெரிய உழைப்பை போட்டிருக்காங்க. நீ மறுபடியும் என்னால் எதுக்கு எடுத்தாலும் ஊர் ஊருங்கன்னு நினைக்கலாம். எனக்கு எதான் சொல்கிறேன்ல, ஒரு நிஜத்தை உருவாக்குவதற்கு, ஒரு நிஜத்தை நான் அறிவிப்பதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு, நான் அங்கு துணிந்து வேலை செய்வதற்கு எனக்கு சில முகங்கள் என் கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நினைப்பேன். இவங்க கண் என் கண்ணில் சில முகங்கள் தென்பட்டுக்கொண்டே இருந்தால் மட்டும்தான் என் கதை வளரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ பிரச்சனையை உள்ளே இழுத்து வச்சுக்க, அவங்களுக்கு சினிமாவும் தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்கள போட்டு ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற, இந்த ஆர்டிஸ்ட்டை கூட்டி போனால் ஈஸியாக நடந்துக்கணும். இல்லை, எனக்கு அந்த டார்ச்சர் வேணும், எனக்கு அந்த முகங்கள் வேணும், அது 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 கொடுக்குற உங்களோட அது கொடுக்குற உற்சாகம் உங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த கதை இல்லைன்னா என்னால் வேலை செய்யவே முடியாது, எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க சிரிக்கிற சிரிப்புலேருந்து ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குது, பேசும்போது கிடைக்குது, எங்கேயோ ஆக்டர் சண்டை போட்டுட்ருப்பாங்க, ஆனால் அதை தான் நாங்கள் கதையாக்கிட்டு இருப்பேன், அவங்களுக்கே தெரியாது ஓகேங்களா. அதனால் அவங்களோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ராத்திரி பகல் பார்க்காமல் வேலை பார்த்து கொடுத்தாங்க. கொரோனா காலத்துலையும் சரி, அங்கேருந்து இங்கே தூக்கி கொண்டு போட்டேன், 100 பேர்த்தை இங்கேருந்து அங்கே தூக்கி கொண்டு போட்டேன். எல்லாம் எல் இலவா கொடுமை என்னென்னா, கொரோனா காலம் வரை தேவைப்பட்ட ஆர்டிஸ்ட் போலாம் 60 வயசுக்கு மேலே எல்லாமே தாத்தாக்களும் பாட்டிகளும். ஆனால் யோசிச்சுப்பாங்க, அவங்களுக்கு யாருமே எந்த பயமும் இல்லை, தம்பி சொல்கிறான் தம்பி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவ்வளோவும் வந்து பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு பயம் இருந்துச்சு, ஒரு ஹீரோ படம், பெரிய ஹீரோ கையில் இருக்காரு இவங்க எப்படி ஏதாவது தப்பு பண்ணிவிடுவாங்கன்னு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, பரியகம் பெருமாளிலேருந்து சினிமா கற்றுக்கிட்ட ஆட்களில் முக்கியமான ஆட்கள் எங்கள் ஊர் ஆட்கள் தான். அப்படி நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே பொசிஷனில் போய் நிற்பாங்க, எனக்கு ஆச்சரியமாகி போச்சு, எப்படி அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படியே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து பரிகாரம் நான் கஷ்டப்பட்டேன். கர்ணனில் வந்து ஒரு ஹீரோவை ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், ஆர்டிஸ்ட் பக்கத்தில் க்ரௌடாக நடிக்கும்போது அது எவ்வளோ எவ்வளோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி நடிக்கணும் அவங்க எனக்கு காமிட்டாங்க. பயன் தனுஷா தான் சொன்னாங்க, என்ன சார் பக்காவாக இருக்காங்க, எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன்றாங்க சார், ஒரு 500 பேருக்கு இடத்துல ஒன்றுமே அவங்க வந்து எனக்கு அது பயங்கரம் என்ன சினிமா கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பரிகாரம் முடிச்சதுக்கப்புறம் மண்டேலான ஒரு படம் போயிருக்கு,
ரெண்டு மூணு படங்களும் போய் அந்த ஊர்லேயே ஃபுல்லாக எடுத்துருக்காங்க, அந்த நடிகை நடிக்க வச்சுக்கேன். ஐ எம் ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமா இருக்க விஷயம் அது ஒன்று தான். ஏன்னா தென் பகுதி அப்படிங்கிறது கலையை வளர்க்க விடாமல், ஆர்ட் ஃபார்முக்கு அவங்க நுழைய விடாமல், அவங்களுக்கு ஆர்ட் ஃபார்மோட வேல்யூவை காட்டாமலே வேற என்னென்னமோ பேசி குழப்பி சிறப்பி அவங்களோட மூர்க்கத்தை மட்டுமே பேசி வச்சுட்டாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கான மெயின் காரணமே வந்து அவங்கள்ட்ட தான் ஊறி போய் கிடக்க ஆர்ட் ஃபார்ம், அதை வந்து வெறுமன ரசனையாக மட்டுமே தியேட்டரில் பார்த்து கைத்தட்டுறதுக்கு மட்டுமே வச்சு பயன்படுத்திட்டாங்க. இல்லை அவங்க வந்து முழுக்க முழுக்க அதை சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறாங்களே நீ மாரி செல்வராஜ் நடிப்பான் ஆடுவான் பாடுவான்னு, இதெல்லாம் எங்கள் அண்ணன் மட்டும் கற்றுக்கிட்டு அவங்க ஊரில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மன் கோயிலையும் ரோட்லையும் ஆற்றுலையும் குளத்துலையும் பண்ணிக்கிட்டு இருந்தது தான் நான் வந்து இங்கே பண்ணேன். அதுக்கு தான் இவ்வளோ கிளாப்பு, அதுக்கு தான் இவ்வளோ கைத்தட்டு, அதுக்கு தான் இவ்வளோ ட்ரெண்டிங். ஆனால் இதெல்லாம் முன்னாடியே பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இன்னும் அப்படியே அங்கேயே இருக்காங்க. அவங்களோட மனநிலையை வாழ்வியலை மாற்ற வேண்டும் என்பது சும்மா நான் படம் பண்ணி பேட்டி கொடுக்கறது கிடையாது. அவங்களே போய் சினிமாங்கிறது ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க, நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை தான் கலை. அந்த வாழ்க்கையை படம் பிடித்தாலே அது போதுமானதுன்னு சொல்லி இப்போ அவங்களோட எண்ண ஓட்டங்கள் மாறிக்குங்க ரொம்ப சந்தோஷம். சினிமாவை பார்த்து யாரையும் பார்த்து பிரமிக்கிறது கிடையாது, ஐயோ இவன் பெரிய ஆள், நாமளும் பெரிய ஆள் தான் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடுச்சு. நாமளும் பாராட்ட போடுறோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. நாமளும் திரையில் வர்றோம் நம்பிக்கை வந்துச்சு. தனுஷ் சார் நிறைய பேரை பாராட்டி கூப்பிட்டு சூப்பராக இருந்த வள்ளிலாம் வந்து முக்கியமான கேரக்டர் பண்ணிக்கான் ஃபஸ்ட்டு படம் தான். அவன் வந்து அவனை எல்லாரும் பாராட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டீசரில் ஒரு ஷார்ட் வர்றான், எல்லாரும் போட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கான். டி யாரா நீ அப்படின்னு கேட்டால் அவன் செட் பண்ணி வச்சுருக்கான், அதுக்குள்ளே ஆட்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் ஏன்னா இவ்வளோ எனக்கு இது என்னென்னா, இது நான் இவ்வளோ இது இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயங்கள் நீ பாராட்டுறதை விட இப்படி ஒரு நடந்ததுன்னா இது இல்லாமல் தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு 12 வருஷம் அப்படிங்கிறது இப்படியான ஒரு ஜன்னலோ வாசலோ இல்லாதனால தான் எனக்கு இவ்வளோ நடுக்கம் இன்றைக்கும் போக மாட்டேங்குது. எங்கிட்ட இருக்க நடுக்கிறதுக்கான காரணம் நானே முளைச்சி முளைக்கிறதுக்கான இதுதான் பிரச்சனை. நானே முட்டி மண்ணுக்குள்ளே முட்டினதுனால தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த நடுக்கம் எமோஷனல் போக மாட்டேங்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த தயக்கம் இருப்பதற்கும் இன்னும் நான் அமைதியாக இருப்பதற்கும் காரணம் என்னை நான் உருவாக்கி கொள்வதற்கு வந்து அவ்வளோ சிரத்தையாக இருந்துச்சு, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அந்த கஷ்டம் எனக்கு பின்னாடி வரக்கூடிய இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய பெரிய நோக்கமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு நீ நடிப்பியோ நடிக்க மாட்டியோ சினிமாவுக்கு உருவாக மாட்டியோ தயவு செஞ்சு உன்னோட ஒன்று அனலைஸ் பண்ணிக்காமல் உன்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்காமல் இருந்துடாத அப்படிங்கிறத கற்பிக்கணும் அப்படிங்க மட்டும்தான் இந்த வேலையை பார்த்தோம். அதை வந்து தனுஷ் சார் வந்து அக்செப்ட் பண்ணார், வந்து நிற்பார் அப்படியே பார்ப்பார். இதுதான் சீன்னா கூட நடிச்சு சினிமாக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அவள் கூட 10 பேர் எப்போவுமே படத்தில் வைப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு பண்ணது அவள் பயங்கரம் அப்படி ஷாக் ஆகிட்டார். ஃபைட் அவங்க கூட ஃபைட் பண்ணுவாங்க, அவங்க கூட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அத்தனை பேத்துமே ஃபஸ்ட்டு படம், ஃபஸ்ட்டு படங்களை தாண்டி அவங்க சென்னைக்கு வந்தது கிடையாது யாருமே. அவர்கள் கூட தனுஷ் சார் கம்ஃபர்ட்டாக நடித்தது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அவர் சொல்லுவார், இந்த இந்த காட்சியை இந்த விஷயத்தை அழுத்தத்தை என்னோட நடிப்பை இன்னும் மெருகுவேற்றுவது இந்த மனிதர்களோட முகங்கள் தான். ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பதிவு செய்கிறாங்க. என்னோட இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்க ப்ரொடியூசர்ஸ், இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய இயக்குநர் நடிகர்கள் எல்லாருமே என்னோடய இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன், சந்தோஷமாக இருப்பேன். என்னோடய வேலைகளை இன்னும் அதிகமாக நான் செய்வேன் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்காக தானுஷாக்கும் தனுஷாக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து என்னோடய உதவி இயக்குநர்கள், என்னோடய உதவி இயக்குநர்களை பற்றி நான் சொல்லணும். அதான் சொல்கிறேன், மிக மெயினாக நான் வந்து முரண்படக்கூடிய திட்டக்கூடிய ரொம்ப என்ன சொல்கிறது, நான் அப்படி ஒரு ஸ்கூலில் வளர்ந்த பையன், அதாவது தவறை உடனே திருத்திக் கொள்கிற அல்லது வந்து என்னை டெய்லி என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல ஸ்கூல்லேருந்து நான் வந்தவன். என்னோடய இயக்குநர் என்னை அப்படி தான் உருவாக்குனது, தயவு தாட்சண்யம் இல்லாமல் இறக்கம் இல்லாமல் நான் அந்த என்ன கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதே அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். நீ என்ன பண்ணு நீ சொல்லு, திடீர்னு 2 மணிக்கு கேட்பார், நீ என்ன பண்ணு நீ காலையிலேருந்து சொல்ல தெரில, ஏதாவது பண்ணணும்ல அப்படிம்பார். அதுதான் இனி இவ்வளோ தூத்துக்கு கொண்டு வந்துச்சு. அதை தான் என்னுடைய உதவிக்குநர்களோடு சொல்லுவேன். சினிமாவை பற்றி கனவு, சினிமாவை பற்றி இந்த வெளிச்சத்தை பற்றி கனவுலாம் விட்டு முதல்ல ஒன்று அனலைஸ் பண்ணிக்கோ. அதனால் நிறைய பேர் பசங்க வருத்தப்பட்டிருப்பானுங்க, ரெண்டு பேரும் இருக்க முடியாமல் ஓடிலாம் போயிருக்கானுங்க, யாராக அப்படின்ட்டு ஓடி போயிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி சில நேரம் ஸ்ட்ராங்காக என்னோடய எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு, என்னோடய வேகத்தை புரிஞ்சுக்கிட்டு, என்னோடய தேவையை புரிஞ்சுக்கிட்டு என்னோடய உதவிக்குநர்கள் என் கூடவே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து படம் முடிச்சுட்டு படத்துக்கு காப்பிக்காக வேலை செய்வார். நான் வந்து இஷ்டத்துக்கு ப்ரொமோஷன் வந்து இந்த ஷூட் பண்ணலாம் அந்த ஷூட் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னா அது அவங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. நான் சொல்லிடுவேன் இதை பண்ண போவேன்ட்டு, அவங்களுக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா வேலை, அவங்களுக்கு வந்து பயங்கர எக்ஸ்ட்ரா வேலை. அந்த ஷார்ட் எடு, இந்த ஃபுட்டேஜ் எடு, அந்த இது எடு, தேவையில்லாத எஞ்சி ஷார்ட்டப்லாம் எடு, தேவையில்லாத இதெல்லாம் எடு, ஸ்டில்ஸ் அப்லாம் எடு, அவன் மேக்கிங் வீடியோப்லாம் எடு, இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டு எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இப்போ அந்த அழுத்தத்தை பொறுத்து கொண்டு அந்த அழுத்தத்தின் பின்னால் ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட என்னோடய உதவி இயக்குநர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி.
அப்போ வந்து முக்கியமான ரெண்டு பேர் இப்போ தான் தனுஷ் சார் இந்த படத்தை வந்து கர்ணன் இந்த இடத்துல அவர் இருந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ஒரு விஷயம் எனக்கு ஒரு சின்ன பிறகு தேவைப்படுது நினைக்கிறேன். என்னென்னா, அவர் வந்து எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அந்த லெட்டரை வந்து இங்கே வாசிப்பாங்க. வாசித்ததுக்கப்புறம் அவருக்கும் எனக்குமான கர்ணனுக்குமான உறவை பற்றி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த லெட்டரை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேடையில்
அதை இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய பெரிய ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு அதை விட உயரமான இடத்துல நமக்கு பிடித்தமான இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிம்மதி. நீ காலையில் இந்த மெஸ்ஸி அனுப்பியிருந்தார், எனக்கு இந்த லெட்டர் அனுப்பியிருந்தார், இங்கிலீஷில் அனுப்பியிருந்தார். அப்படியே நான் வந்து சார் ஏதோ அனுப்பியிருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். சார் லெட்டர் அனுப்பியிருக்கேன் சார், கடைசியாக ஓம் நமச்சிவாயை மட்டும் தெரியுது, அப்புறம் வந்து தனுஷ் மட்டும் தெரியுது சார், என்னென்னு புரியல அப்படின்னா யாராவது வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் சார், இங்கே தமிழில் டைப் பண்ண முடியல அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி என்னோடய உதவி இயக்குனர் மிகா அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி நைட்டு ஒரு 2 மணிக்கு அவங்களும் டிரான்ஸ்லேட் பண்ணி உடனே கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப வியக்கக்கூடிய மனிதர்கள் நம் அவங்கக்கிட்டேருந்து நமக்கான ஒரு பாராட்டு கிடச்சிடாதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்க மனிதர்கள் நம்மளோட உழைப்பை அங்கீகரிக்கும் போது நமக்கு வர சந்தோஷம் வந்து அளவிட முடியாத ஒரு சந்தோஷம். கர்ணன் அப்படி தான், நிறைய தயக்கங்கள் இருந்துச்சு எனக்கு, நிறைய பயம் இருந்துச்சு, எப்படி அவட்ட சொல்கிறது கன்வே பண்ணுறதுன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில். அத்தனையும் புரிந்து கொண்டு அப்படியே தள்ளி உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தார், எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்கல, எந்த விஷயத்தையும் கேட்கல, பிலீவ் பண்ணார். உங்களோட நேர்மை, நீங்கள் என்ன பண்ணாலும் அதோடய நேர்மை இருக்க போகுது, உண்மை இருக்க போகுது, அப்போ எதுக்கு சார் பயப்படுறீங்க, ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணுங்கள், நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ணுங்கள், என்னென்னா எனக்காக நீங்கள் ஒன்று உருவாக்காதீங்க, நான் வந்து உங்களோட கிரியேஷனை நம்பி வந்திருக்கேன், ஐயோ நீங்கள் மூவ் பண்ணுங்கன்னு சொல்லி ரசிச்சு ரசிச்சு பண்ணார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் முடியாது, ஏன்னா ஒரு செகண்ட் மூவியில் எல்லாத்துக்கும் தயக்கம் இருந்திருக்கும், எல்லாமே நினச்சிருப்பாங்க, பெரிய மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு செகண்ட் மூவி ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, அதுவும் அசுரன் மாதிரி 100 crores பண்ணிட்டு வர ஒரு ஹீரோவை வச்சு என்ன பண்ணுவார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும், தனுஷாக கூட இருந்திருக்கலாம் அந்த பையன், சின்ன பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வந்து என்னைய வந்து நீ உன் படத்தை எடு அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதுக்கு எனக்கு என்னமோ அது பெரிய பெருமாள் தான் காரணமாக இருக்குமோ எனக்கு தோணுச்சு, அதனால் அந்த நேரத்தில் பெரிய பெருமாள் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே உன் படத்தை எடு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க, இது ஏன் இவ்வளோ டவுட் இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ படம் முடிஞ்சு டப்பிங் பேசணும், அவர் அமெரிக்கா போகணும், பாட்டு பாடணும், ஃபோட்டோஷூட்டு பண்ணணும், இப்படி 3 இருக்குது. ஆனால் அவர் வந்தன்னைக்கு அமெரிக்கா போகணும், இன்னையால் இன்றைக்கு வரைக்குமே அந்த உழைப்பை நம்ப முடியல. 1.5 நாளில் வந்துட்டு பாட்டு பாடி கொடுத்தாரு, அப்புறம் டப்பிங் பேசி கொடுத்தாரு, அப்புறம் ஒரு 1.5 நாள் ஃபோட்டோஷூட்டு, வீட்டுக்கே போவேன் ஹைதராபாத்லேருந்து வந்து வீட்டுக்கே போகாமல் இந்த 3 முடிச்சு கொடுத்து அப்படியே ஏர்போர்ட் போய் அமெரிக்கா போகணும் மனுஷன்தான் தனுஷ் சார். எனக்கு வந்து உண்மையாகவே சொல்கிறேன், எப்படி வந்து அதாவது சார் ரொம்ப பண்ணுறீங்க சார், ஆனால் நல்லா பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லுவார். எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது பண்ணணும், நான் பாடல சார் அப்படின்னாரு, நீங்கள் தான் பாடி ஆகணும்னு சொன்னேன் சார், ஃபோட்டோஷூட்டு அதாவது இவ்வளோ சீன் இருக்குது சார், வந்து எடுத்துக்க வேண்டியதானே சார், ஃபோட்டோஷூட் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும் சார் பண்ணி கொடுத்தாரு. டப்பிங் சார் கரெக்ஷன் வந்து சார் டப்பிங் இவ்வளோ நாளாக இவ்வளோ நேரம் நான் பண்ணது இல்லை சார், பண்ணலாம் சார் பண்ணலாம் சார் சொல்லி பண்ண, ஏன்னா அசுரன் நான் டப்பிங் பண்ணதுனால கொஞ்சம் கூட வந்து பேசுனதுனால எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. இது இது வீட்டுக்கே போகாமல் பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியம், டப்பிங் பேசிட்டு அடுத்த மூணுலேயே பாட்டு பாடுறாரு, அடுத்த மூணுலேயே ஃபோட்டோஷூட் வந்தார், முடிச்சு கொடுத்துட்டு சந்தோஷமா சார், ஹாப்பியா சார், சார் நான் எப்போ வரும்னு தெரியாது, நீங்கள் வந்து இந்த உற்சாகத்தோடு இந்த ஹாப்பியோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அடுத்து படம் காமிச்சோம், படம் காமிச்சோன்னு அவங்க சொன்னால் தான் சொன்னார் அதே தான், ஸோ என்ன ஸ்கிரிப்ட் சொல்லும்போது என்ன நடந்துச்சோ அதுதான். படம் பார்த்து முடித்த உடனே அப்படியே அமைதியாக இருந்தார் சொல்லிட்டு, ஒரு மிகப்பெரிய உயரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் அதை அப்படியே கேட்டுக்கிட்டு படத்தை பற்றி எப்போ சொல்லுவார் அப்படின்னு உட்காந்துட்டு, அப்போ அவர் அவர் சார் சார் என்ன சார் அப்போ என்ன சார் அப்படிலாம் பேசிட்டு சார் படம் பிடிச்சதுன்னு சொல்லவே இல்லையா சார், அதான் சொன்னேன் சார் மிகப்பெரிய உயரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி சார் நீங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடணும் சார், சார் உங்கள் கூச்சமே வராதா சார் அப்படி வெளிப்படையாக கேட்குறீங்க. இல்லை சார் எனக்கு வந்து சினிமா தானே சார், ஒரு மெயின் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது, ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது, தேட்டருக்குன்னு ஒன்று இருக்குது, உங்கள் ரசிகர்னு ஒருத்தங்க இருக்காங்க, இவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னா சார், அந்த பையன் தான் சார், அதை விடுங்க சார், உங்களோட இடம் இந்த படத்தின் மூலமாக நான் இது சொல்கிறது, அதில் நான் ஒரு இதாக பார்ட் ஆஃப் லைஃப் ஆகுங்கிறது எனக்கு போதுமான சார், ஐ லவ் யூ சார் போதுமா சார் அப்படின்னு சொன்னார். அந்த ஐ லவ் யூ வார்த்தை தான் சார் இவ்வளோ வைட்டிங்க அப்படின்னு சொன்னேன். அதை வந்து ரிசீவ் பண்ணிட்டு அதான் எனக்கு வந்து பரியேறும் பெருமாள் நடந்த அத்தனையுமே இந்த படத்துக்கு நடந்துச்சு, அதுதான் என்னோடய பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். என்னோட பரியேறும் பெருமாள் படத்தை வந்து என்னோடய முதல் ஷோ வந்து முதல் பிரிவு வந்து என்னோடய டைரக்டருக்கு போட்டேன், போய் பல்ல கடிச்சிட்டு தான் வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து சொன்னது தான் அப்படியே தனுஷா சொன்னார். அதுக்கப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் என்னோடய அண்ணன் ரஞ்சித் அண்ணனுக்கு போட்டு காமிச்சேன், அங்கே படம் பார்த்து முடிச்சுனா என்ன பண்ணாரோ அதுதான். இதை வந்து அதைத்தான் வந்து தானுஷாவுக்கு படம் போட்டோம். தானுஷா வந்திருக்காரு, ஒரு இவ்வளோ வருஷம் சினிமாவில் இருக்கிறவர், இத்தனை கதாநாயகர்களை
மேலே தூக்கி வச்ச ஒருத்தர் சினிமாவை இன்னும் சினிமாவை சினிமாவாக சினிமாவோட செலிப்ரேஷனாகவே ரசிகர்களோட சினிமாவாகவே இருக்கிறதுக்காக பாடுபடக்கூடிய ஒரு ஒரு ப்ரொடியூசர். அவர் படம் பார்க்கறனோடனே எனக்கு வந்து எங்கள் சார் படம் பார்க்கும்போது தான் இந்த உலகத்தின் உச்சபட்ச பயத்தை நான் அனுபவித்தேன். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அது வந்து இறக்கமில்லாமல் பயிற்சி சொல்லப்போகிற வெளியே வந்து அப்படின்னு சொல்லி அதே பயம் வந்து எனக்கு தானு சார் பார்க்கும்போது இருந்துச்சு. படம் பார்த்துட்டு இருந்தார் அவர் பையன் பிரபு கூட சேர்ந்து தான் படம் பார்த்தார். நான் வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ரஞ்சித்தனை படம் பார்க்கும்போது கூட ரெண்டு பேரும் ஏதோ பேசி புரிய வச்சிடலான்னு ஆசை இருந்துச்சு எனக்கு. பட் இவர்கிட்ட எப்படி எல்லாம் என சொல்லியிருக்காங்க, தானு சார் நீ தப்பு எப்போ தப்பு பண்ணும்போது டக்குன்னு மாறுவார், ஜாக்கிரதையாக இருந்துக்கோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ சொல்லியிருக்காங்க. இப்போ மாறப்போவாக போகிறதுக்கு ரெடியாக இருந்துக்கிறோம். இன்றைக்கி தான் நம்ம வந்து இது இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம அப்பாவா அண்ணனாக பார்த்தோம், இன்றைக்கி தான் புதுசாக பார்க்க போகிறோம், படம் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி எந்த ஃபோனுமே எடுக்கல. ஒரு 2.5 மணி நேரம் 2:38 படம் உட்காந்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். உடனே சவுண்டு கேட்டே இருந்துச்சு, இந்த கடைசி ஷாட்டு சவுண்டு கேட்டோடனே முடிவு பண்ணிட்டேன். அவர் வெளியே வந்து அந்த முகத்தை கஷ்டப்பட்டு மாற்றி நம்மகிட்ட பேசுறதுக்கு பதிலாக படத்தோட லாஸ்ட் ஷாட்டு பார்க்கும்போது அவர் முகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு கேட்காமல் உள்ளே போயிட்டேன். டக்குன்னு உள்ளே போனால் சார் அழுதுகிட்டு இருந்தார். எனக்கு வந்து நான் அப்படி பார்த்ததே இல்லை அவரை. ஏன்னா எப்போவுமே என்ன சொல்லுவார் சார் முடிஞ்சுன்னு சாப்பிட்ணா முடிஞ்சுன்னு சொல்லாத, நெகட்டிவாக பேசாதப்பா. ஏன் நெகட்டிவாக பேசுகிறா அப்படிம்பாரு. என்னடா நெகட்டிவாகவே பேசாதுன்னு சொல்கிற மனுஷன் அழுதுகிட்டு இருக்கா உட்காந்து உள்ளே உட்காந்து நெகட்டிவாக பேசாத அப்படிம்பாரு. சார் வந் உள்ளே போனால் ஒரு மாதிரி திரும்பி உட்காந்து அழுதுட்டு கண்ணாடி கழட்டி அழுதுட்டு இருந்தார். நான் உள்ளே போனேன், உள்ளே போனேன் அழுறாரா இல்லை துடைக்கிறாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு பக்கத்தில் போனால் ஹக் பண்ணி முதல் முத்தத்தை கொடுத்தார். வந்து என்னால் வந்து என்னோட நான் இந்த படத்தை நம்புவதற்கும் இந்த படத்தை துணிந்து இந்த படத்தை வந்து என்ன சொல்கிறது தைரியமாக நான் வந்து எப்படி பரிகாரமான ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரும் தைரியத்தோடு அது இருந்தனோ அதே விட பல மடங்கு தைரியத்தோடு இருப்பதற்கான காரணம் அந்த முத்தம். அந்த முத்தத்தை கொடுத்தது வெளியே வந்து என்ன சொல்ற அவ வந்து அந்த முத்தத்தை கொடுத்துட்டு கையை பிடித்த விதம் தான் இந்த நான் வந்து இத்தனை நாள் பட்ட இத்தனை விஷயங்கள் காத்திருந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு பெரிய விருதாக நினைக்கிறேன் அந்த விஷயத்தை. ஏன்னா என்னோடய தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவை கரைத்து குடித்த ஒரு மனிதர் என் படத்தை பார்த்து விட்டு கொடுத்த முத்தம் என்பது. ஏன்னா இது எப்படி புரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு நான் பயத்தை என்னடா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்ச விதம் வந்து நான் ஒரு கிளிஷாக கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரில அதை அவர் பண்ணிட்டார். அப்படி பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் டவுட்டில் தான் இருந்தேன், டவுட்லேயே தான் இருந்தேன் என்ன பண்ணிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசவே இல்லை. ஒரு மணி நேரம் யாராருக்கோ ஃபோன் பண்ணி என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தார், என்கிட்ட பேசவே இல்லை. திருப்பி என்கிட்ட பேசினார், இந்த படத்தை நீ எங்கே அனுப்பணுமோ அனுப்பு, என்ன பண்ணணுமோ அனுப்பு, எத்தனை எந்த உலகத்தின் அத்தனை நாடுகளுக்கும் இந்த படத்தை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறத பண்ணிக்குவேன். ஏன்னா இந்த படம் அதோடய முழுமையை நான் பார்த்த சினிமாக்கள் இந்த படத்தோட முழுமையை நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்து நானே குழம்பி நின்றுருக்கேன் அந்த வேலையை நீ இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கே பார்க்கும்போது பிரமிப்பா இருப்பேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நான் திருப்தியாக போவேன். ஏதாவது என்னென்னா என்னையா இந்த படம் வந்து எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அன்றைக்கு தான் நான் வந்து ஓகே நம்ம டெஸ்ட் எடுக்க போகலாம் அப்படி தான் போய் புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது வரைக்கும் நம்ம பழைய ட்ரெஸ்லேயே அணிஞ்சிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் எடுக்கும்போது உள்ள பிரச்சனைகள் என்னென்னா கூட இருக்கிற மனிதர்களோட பலம் வந்து ரொம்ப அவசியம். அவர்கள் நம்ம கொடுக்குற பலம் தான் நம்ம தொடர்ந்து இயங்குவதற்கும் மேடை ஏறுவதற்கும் நான் எடுத்தது சரி என்று வாதிடுவதற்கும் என்னோடய உழைப்பு வந்து நேர்மையானது என்று அழுத்தி சொல்வதற்கும் இத்தனை பெரிய மனிதர்களோட சப்போர்ட் தேவைப்படுது. இது வந்து இதுக்காகலாம் சொல்லலை, தானு சார் வந்து இந்த படத்தை அந்த அன்றைய நாள் எனக்கு அது போதும் சார், இதுக்கப்புறம் நீங்கள் சம்பளம் தான் தாட்ட கூட பரவாயில்ல, அன்றைய நாள் போதுமானது எனக்கு. அன்றைய நாள் வந்து என் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு நாள், அந்த நாளுக்காக ரொம்ப நன்றி சார். அப்புறம் மீடியா பற்றி பேசாமல் போயிட முடியாது. பரியேறும் பெருமாளை வந்து இவ்வளோ தூரத்துக்கு எட்டு திக்கும் கொண்டு போனதில் மீடியாவோட பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு.
அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா இதான் தானு சார் படம் பார்த்த மாதிரி, ராம் சார் படம் பார்த்த மாதிரி, தனுஷ் சார் படம் பார்த்த மாதிரி, இதே தேட்டரில் இதே இடத்துல பரிகரமி மாலை ஷோ போட்டு வெளியே உட்காந்துட்டு இருந்ததுக்கு அப்போ ஒன்று சொன்னாங்க என்கிட்ட வந்து, தம்பி நீங்கள் ராம் சார் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு, ரஞ்சித்தனம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாருன்னு இவங்ககிட்ட எதுவும் பார்த்துக்காத, அவங்களாம் அப்படியே போயிடுவாங்க, அதனால் ரொம்ப கை கொடுப்பாங்க போயிடுவாங்க, அதனால் ரொம்ப எதிர்பார்த்து உட்காந்துக்காத, அதனால் கொஞ்சம் மனசை தேத்திக்கோ ஓகேவா, படம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க. நானும் அப்படி மனசை தேத்திக்கிட்டேன், ஓகே அவங்க அப்படி தான் பேசுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேத்திக்கிட்டு இருந்தேன். கைத்தட்டல் கேட்டுச்சு உள்ள, ஏன்னா யாரோ கைத்தட்டாங்க நம்ம அஸ்டினேட்டராக வைப்பாங்க போல இருக்கு அப்படின்னு கதை திறந்து பார்த்தா ஹோல் மீடியா இருந்துச்சுன்னு கைத்தட்டிகிட்டு இருந்தாங்க. வெளியே அது வந்து வெளியே வந்தேன், வெளியே வந்ததுக்கப்புறம் அதில் 300 பேர் படம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 300 பேருமே வரிசையாக நின்று என்னை கட்டி பிடிச்சி முத்து என்னை கை குலுக்கிட்டு தான் போனாங்க. அந்த நாளைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா நான் வந்து என்னோடய திரைக்கதையை வந்து என்னோடய சினிமாவை வந்து ஒரு தீபம் போல ஏற்றதான் நான் ஆசைப்படுகிறேன். நான் ஆல்ரெடி பேசிக்காக நான் ஒரு கவிஞன், என்னோடய திரை மொழி என்பது கவிதை மொழி தான். நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கவிதை உருவாக்குவதற்கு என்ன மிளர்கடல்கள் வாட்டினா இன்றைக்கி நாவல்லையோ ஒரு சிறுகதையிலையோ வந்து ஒரு வன்முறையாடலை ஒரு வேறு எதையோ திணிக்க முடியும். ஆனால் கவிதையில் நீங்கள் திட்டமிட்ட ஒன்று திணிக்க முடியாது. கவிதை மொழியில் வந்து நீங்கள் திட்டமிட்ட எதிர்ப்பு பிரயோக சொற்களை திணிக்க முடியாது. கவிதை என்பது மிக மிக பிரியத்துக்கு நெருக்கமான ஒரு விஷயம். நான் அப்படி தான் என்னோடய திரைமொழியை உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு தீபத்தை போல தான் என்னோடய திரைக்கதையை நான் வந்து ஏற்ற முயற்சி பண்ணுவேன். எப்போவுமே நான் திரைக்கதை எழுதும்போதே ஒரு தீபம், தீபத்தோட வெளிச்சத்தை தான் மைண்டில் வச்சுக்குவேன். நான் தீபத்தை தான் ஏற்றியிருக்கேன் கர்ணன்லையுமே, ஆனால் அதை தொட்டால் சுடும் அது மட்டும் உண்மை. ஏன்னா நீங்கள் தள்ளி இருந்து உங்கள் வெளிச்சம் போதுமானதுன்னா அது வெளிச்சத்தை கொடுக்கும். பட்டு என்ன தான் இதுக்குள்ள பார்ப்போம்னு உள்ள கையை வச்சிங்கன்னா அது சுடும். இதுதான் இந்த திரைக்கதையோட கர்ணனோட திரைக்கதை. அதை மீடியா வந்து பரிகரம்பமான அணுகின விதம் அதுதான். வெளியே வந்தோடனே அவங்க அப்படி அவங்க ஹேண்டில் பண்ண விதம். அதுக்கப்புறம் கர்ணன் ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கு வரைக்குமே என்னென்னமோ தப்பான விஷயங்கள் வந்தாலுமே மார்ஷல்வாய் சரியாக தான் பண்ணியிருப்பாருன்னு நம்பி மீடியா வந்து அதை கரெக்டான இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. கர்ணனை வந்து பரியமான எப்படி கொண்டு போனாங்களோ அதே எமோஷ்னலில் இந்த பையன் வந்து தப்பு பண்ண மாட்டான், அந்த பையன் வந்து மிக சரியான விஷயத்தை தான் பேசுவான்னு எங்கள் அம்மா அப்பா நம்மளோட மீடியா நம்புதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப பொறுப்பாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஏன்னா அந்த பொறுப்பு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த எல்லாரும் செய்வதை விட நான் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்க்க வேண்டியது எனக்கு. ஏன்னா என்னோடய வரலாறு எப்படி, என்னோடய வாழ்வு எப்படி, சிலருக்கு ஈஸியாக கிடச்சிரும், சிலருக்கு வந்து ஒரு வெற்றி போதுமானதாக, எனக்கு ஒரு வெற்றி போதுமானதாக இருக்காது. எனக்கு 100 வெற்றி தேவைப்படுது. 100 மணி ஏன்னா என்னுடைய இப்போ தங்கராசு வந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, என்னோடய பையன் அப்பா கேட்ட அங்கே 100,000 தங்கராசு இருக்காங்க. அந்த 100,000 தங்கராசு நான் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு. அதனால் என்னோடய பொறுப்புங்கிறது நம்ம ஜெயிச்சிட்டோம், பையன் மேலே ஓடிடுச்சு, கர்ணன் சந்தோஷப்பட்டுச்சு அப்படின்னு இல்லாமல் ரொம்ப பெரிய வேலை எனக்கு இருக்குது. அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது. அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என் ஸ்டெப் எடுத்து வைப்பேன், ரொம்ப மெதுவாக தான் எடுத்து வைப்பேன், ரொம்ப ஆழமாக தான் எடுத்து வைப்பேன். அதனால் வந்து மீடியா எனக்கு, மீடியாவோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவைப்படுது. எந்த மறுபடியும் சொல்கிறேன், நான் என்னை மற்றவர்கள் வேலை பார்ப்பதை விட நான் அதிகமாக வேலை பார்ப்பதற்கான காரணம் என்னோடய வெற்றி அப்படிங்கிறது, என்னோடய தேவை அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது. நான் வந்து அது சொல்ல ஏன்னா இப்போ நான் யோசிச்சு வச்சிருக்க கதைகளை சொல்வதற்கே மீடியாவோட சப்போர்ட் இல்லாமல் முடியவே முடியாது. அந்த சந்தோஷத்தையும் அந்த உற்சாகத்தையும் அந்த நம்பிக்கையும் கொடுத்துட்டு இருக்க மீடியாவுக்கும், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அத்தனை பேருக்குமே தனியாரத்தில் நன்றி சொல்கிறேன். அப்புறம் காவல்துறையினர், திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ஒகீர வச்சு பண்ணும்போது நிறைய நெருக்கடிகள், நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் தான் கூட போலீஸ் சப்போர்ட் பயங்கரமாக பண்ணி எனக்கு வந்து அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவங்க எல்லாருக்குமே பரியரம்பெருமாள் வந்து நான் கர்ணனை எடுப்பதற்கு பரியரம்பெருமாள் எடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பரியரம்பெருமாள் எடுத்துட்டு கர்ணன் எடுத்ததுனால தான் எனக்கு வந்து இவ்வளோட அப்படியோட ஆதரவோடு இந்த படத்தை எடுக்க முடிஞ்சு. அதனால் அத்தனை பேருக்கும் நன்றி. இதில் வேலை பார்க்கும்போது என்னை அறியாமல் நான் வந்து என்னோடய வேகத்தில், என்னோடய இடர்பாடுகளில், என்னோடய மனச்சிதைவுகளின் வழியாக, என்னோடய திரைக்கதையின் வழியாக நான் ஏதாவது தவறு செய்திருந்தால், எதையாவது யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தால் எல்லாத்துக்குமே நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா மன்னிப்புங்கிறது நான் வந்து அது வந்து ரொம்ப அருவறுப்பான, ரொம்ப தாழ்வான சொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு கலைஞன், எனக்கு மக்கள் இல்லாமல் நான் வந்து எனக்கு யாருமே இல்லை. நான் மக்களும் கலைஞர்களும் ரொம்ப சப்போர்ட்டாக தேவைப்படுறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட பேசுகிறதுல, அவங்கக்கிட்ட உரையாடலில் எனக்கு எந்த சிக்கலுமே இருந்தது கிடையாது.
அதனால் இந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. தானு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை வந்து எங்கிருந்து கர்ணன் கொண்டாட்டம் கண்ணன் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க என்னுடைய கதாநாயகன் கதாநாயகர் தனுஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மொத்த இவ்வளோ நேரம் உட்காந்து ஏன்னா அந்த பையன் ரொம்ப நேரம் பேசுகிறான்னு கூட யோசிச்சுக்கலாம், ஆனால் வேறு வழி இல்லை. ஏன்னா பேச முடியாத மேடை கிடைக்காத மனிதர்களை வச்சுக்கிட்டு நான் படம் பண்ணுறேன், அதனால் அவங்களுக்காகவும் நான் சேர்த்து பேச வேண்டியிருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்க, எங்கெங்கேயோ இருக்காங்க. அவங்களுக்காக நான் பேச வேண்டியிருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன். எல்லா படத்தையும் இவ்வளோ நேரம் எடுத்துக்கோ நான் இந்த ஸ்டேஜில், இந்த ஸ்டேஜில் இவ்வளோ நேரம் எடுத்துக்கோ. ஏன்னா புதுசு புதுசாக மனிதர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களோட எமோஷனல் நான் சொல்லணும். நன்றி, தேங்க்யூ. வளர்ப்பாலும் அந்த கதாபாத்திரமாக வாழ்பவர் தனுஷ். படத்துக்கு படம் மெருகேற்றும் நடிப்பு, உள்ளூர் சினிமா முதல் உலக சினிமா வரை உலக நாடுகளில் தன் பெயரை ஒலிக்க வைத்தவர் தனுஷ். அவர் இல்லாத இந்த மேடை சிறு வருத்தம் என்றாலும், தனுஷ், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு அனுப்பிய செய்தியை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து தனுஷ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கர்ணன் குழுவின் பிரஸ் மீட்டில் நான் கலந்து கொண்டதற்கு, கர்ணன் திரைப்படத்திற்கு தொடர்ந்து பெரும் ஆதரவு தந்து வரும் உங்கள் எல்லோருக்கும் என் நன்றி. உங்களுடன் இப்போது இருந்திருந்தால் இன்னும் சந்தோஷமாகவே இருந்திருப்பேன். சீக்கிரம் வருவேன். கர்ணன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் ஸ்பெஷலாக நினைக்கிற கொண்டாடுற நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க. இந்த படம் எனக்கு ஒரு நடிகனா மனிதனா நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துச்சு. மாரி செல்வராஜ் உறுதியும் அவரோட ஹியூமனிட்டியும் தினம் தினம் ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஒரு பர்சன் மாதிரி மாறி மாதிரி ஒரு நல்ல ஹியூமனாக இருக்க முடியுமான்னு நான் அடிக்கடி யோசிப்பேன். என்னைய உங்கள் கர்ணனாக மாற்றினதுக்கும் என் லைஃப்பில் நீங்கள் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி மாறி. எப்பவும் இப்படியே இருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான இடம் காத்திருக்கு. என்னையும் நான் தேர்ந்தெடுக்கிற கதைகளையும் அவ்வளோ நம்புகிற தானு சார்க்கு என் நன்றி. அவர் என்மேல் வச்சிருக்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கை எனக்கு ஒரு நடிகனாக இருக்கிற பொறுப்புகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு, இன்னும் அதிகமாக உழைக்கணும் அப்படிங்கிற சக்தியை கொடுத்துட்டே இருக்கு. நம்ம மண்ணோட இசை வழியாகவும் அந்த மண்ணின் கலைஞர்கள் மூலமாகவும் சந்தோஷ் கர்ணனுக்கு ஒரு யானை பலத்தை சேர்த்திருக்கிறார். அவருக்கு தேங்க்ஸ். எனக்கு வெல்விஷர்ஸ் ரொம்ப கம்மி தான். என்னோட ஜென்யூனான வெல்விஷரா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். இந்த இடத்துல நான் மீனா சந்தோஷ் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லணும். அவங்க தான் எனக்கு மாரி செல்வராஜை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. தேங்க்யூ தேனி ஈஸ்வர் சார், உங்களோட ஒர்க்கை பார்த்து எல்லோரும் அவ்வளோ நேசிக்கிறாங்க. ஆல் த பெஸ்ட்டு சார். கர்ணனோட மொத்த காஸ்டன் குரூக்கும் அவங்க டெடிக்கேஷன், லவ், சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்துக்காக உடல் ரீதியாக, மன ரீதியாக, எமோஷ்னலாக என்னை விட உழைப்பை அவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க. கர்ணன் இவங்களோட நம்பகத்தன்மையோட அத்தன்டிக்காக இருக்கு அப்படின்னு, அது அவங்க எல்லாரோட உழைப்பால் தான் அப்படின்னு சொல்வேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவும் அன்பும் அளித்து வரும் என் ரசிகர்களுக்கு நன்றி. நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க எப்போதும் ட்ரை பண்ணுறேன். கர்ணன் உங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும்னு நம்புகிறேன். இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி. கண்ணன் வருவான், கர்ணன் வருவான், சீரும் கேள்விகளை ஏந்தி வருவான். ஓம் நமச்சிவாய தனுஷ்.